சந்திராஷ்டமம் என்றால் நிறைய பார்த்துட்டீங்க. செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாது என்ன. சந்திராஷ்டமத்தில் ஒரே ஒரு விஷயம், நான் உங்களுக்காக குட் டே பிஸ்கட்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்கள் போய் கிராக் ஜாக் பிஸ்கட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்க. எந்த பிஸ்கெட்டு சாப்பிட்டாலும் சந்திராஷ்டமத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சந்திராஷ்டமத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசியை குரு பார்க்கக்கூடிய சமயத்தில், அதாவது இப்பொழுது குரு பார்க்கக்கூடிய சமயத்தில் சந்திராஷ்டமம் பெரிதாக வேலை செய்யாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விதிவிலக்கு. சந்திராஷ்டமத்தில் பிறருக்கு ஆலோசனை சொல்வதை கூடாது. புது விஷயங்களை தொடர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எந்த சந்திராஷ்டம் இருந்தாலும் பிராணாயம் செய்பவர்களுக்கு, யோகா செய்பவர்களுக்கு அது பெரிதாக பாதிப்பு அடைவதில்லை என்பது ஜோதிடத்து ரீதியாக ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய விஷயம். சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்களில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு விளக்கை ஏற்றி விட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டு கூட உங்களுடைய அன்றாட காரியங்களை ஆரம்பித்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுபவர்களுக்கு சந்திராஷ்டம் எந்த பாதிப்பையும் கொடுப்பதில்லை. சந்திராஷ்டமத்தில் குடும்பத்தில் இருக்கட்டும், எந்த இடத்திலும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் லேட்டாக கடைசியாக கிளம்புவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சந்திராஷ்டம் பெரிதாக பாதிப்பை கொடுப்பதில்லை. ஆனால் சந்திராஷ்டமத்தில் தெருவில் இருக்கக்கூடிய பைரவர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை.